தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிடிக்கரணை வெங்காய புளிமண்டி தான். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து பிடிக்கரணை ஒரு 4 பிடிக்கரணை சின்ன சைஸ் எடுத்து வேக வச்சு மசித்து அதோட மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. இந்த பக்கம் பூண்டு பெருசு பெருசாக வறுக்கிற சாம்பார் வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பீட்டு பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி, புளி, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த பக்கம் எண்ணெய் காய வச்சுருக்கேங்க, அதோட கடுகு சீரகம் சேர்த்துருக்கேன். அதை வெடித்தோம்னா நம்ம சாம்பார் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான காம்பினேஷன். இப்போது பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். ரெண்டே பச்சை மிளகாய், அதாவது 2 பிட்டு, பாதி வத்தல் மிளகாய், பூண்டு வதங்கிட்டுங்க. இப்போ நம்ம சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வரட்டும், பார்க்கலாம். சாம்பார் வெங்காயம் லேசாக வதங்கணும்னா ஒரு பாதி தக்காளி, அதுவும் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்க, சின்ன ஸ்பூனில் சேர்த்து அதோட வதக்கிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு புளி தண்ணி, அதோட 1/2 மசித்த சீரகம், 1/2 மசிச்சுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நல்லா கொதிச்சு வரணும். இது அப்படியே கூட கிரேவி பதத்துக்கு வச்சு கூட நம்ம இட்லி சாம்பாருக்கு கொட்டுக்கலாம். தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்குள்ள ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ கொதிக்கட்டும், நம்ம பார்ப்போம். நடுவில் நடுவில் கலரி கொடுத்துக்கோங்க, ஓரளவு கெட்டி பதத்துக்கு வரட்டும். அரிப்பு தன்மையும் இருக்காது. எப்பவுமே பிடிக்கரணையை வந்து பழசு பட்டு தான், பிடிக்கரணையாகட்டும் பெரிய கரணையாகட்டும், ஒரு வாரம் பழசு பட்டு தான் நம்ம சமைக்கணும். அப்போ தான் அதோட அரிப்புத்தன்மை நமக்கு இருக்காது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை இறக்கிடலாம். பாருங்க, நல்லா கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பதம் வரட்டும். இப்படியே வேணும்னா கூட நீங்கள் இறக்கிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி பதம் வேணும், அதனால் கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொதிச்சு நல்லா ஒரு
தொட்டுக்கிற பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் சுவையில் பிடிக்கிறது வேண்டாம்னு ஓடுறவங்களுக்கு தெரியாத அளவு அவ்வளோ அருமையான சுவையோடு இருக்கும் இது. கண்டிப்பாக பிடிக்கிறனே வெங்காய புளிமண்டி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.